அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 1 யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் அத்தியாயம் 14 தலைப்பு தேவனுடைய ராஜ்யம் பக்கம் 379 முதல் 383 வரை. மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து தாங்கள் பெற்றிருந்த எல்லா விசேஷித்த தயவையும் இழந்த போதிலும் அவர்கள் இது நிமித்தம் தேவ தயவிலிருந்து முற்றிலுமாக அறுப்புண்டு போகவில்லை என்று பவுல் அப்போஸ்தலன் காண்பிக்கிறார். ஏனெனில் அழைப்பு கொடுக்கப்பட்ட காலத்திலே அவர்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டிருந்ததால் கிறிஸ்துவுடன் ஒட்ட வைக்கப்படுவதோடு மற்ற மனுக்குலம் அனுபவிக்கும் ஆவிக்குரிய தயவுகளை பெறக்கூடிய சிலாக்கியம் இன்னும் அவர்களுக்கு இருந்தது. இஸ்ரவேலர் அவிசுவாசத்தை விட்டு விசுவாசத்திற்குள் வருவார்களேயானால் அவர்களை காட்டு ஒளிவ மரக்கிளைகளை ஒட்ட வைப்பது போல ஒட்ட வைப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். ரோமர் 11 அதிகாரம் 23 முதல் 24 வசனங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இஸ்ரவேலர்கள் தேவ ராஜ்யத்தில் அவர்கள் தேடின பிரதானமான இடத்தை பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதத்தை இழந்த போதிலும் அந்த ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள மாபெரும் வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது என்று பவுல் காரண காரியத்தோடு விவரிக்கிறார். தேவனுடைய ஈவுகள், அழைப்புகள், உடன்படிக்கைகள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போகாது. உலக தோற்றம் முதல் முடிவு வரை தேவன் தம்முடைய கிரியைகளையெல்லாம் முன்னறிந்திருக்கிறவர். இஸ்ரவேலர் மேசியாவை மறுதலித்து புறக்கணிப்பார்கள் என்று அவருக்கு தெரியும். இதை அறிந்திருந்தும் அவர்களுக்கு தெளிவான வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருப்பதால் இஸ்ரவேலை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்தி வருகிறார் என்பதும் இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாத போதிலும் இப்பூமியை ஆசீர்வதிக்க கர்த்தரது கருவியாக அவர்களை உபயோகிப்பார் என்பதும் நிச்சயமாகிறது. இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த உடன்படிக்கைகள் எப்படிப்பட்ட சுபாவத்திற்குரியது? அவர்கள் பரலோகத்திற்குரிய வித்தாக அழைக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது பூமிக்குரிய வித்தாகவா? அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களா அல்லது தாழ்ந்த ஊழியத்தையா என்று வாக்குத்தத்தத்தில் வரையறுத்து அறிந்து கொள்ளாதவாறு இருந்ததாக பவுல் கூறுகிறார். ஆவிக்குரிய உன்னதமான கிருபையை ஏற்ற காலம் வரும் வரை தேவன் ரகசியமாக வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாய்ப்புகளில் முதலாவது வாய்ப்பு அவர்களுக்கு அளித்திருந்த போதிலும் பூமிக்குரிய கிருபை மட்டுமே அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவ்விதமாக அவர்களுக்கு உடன்படிக்கை பண்ணியிருப்பதற்கும் அதிகமான ஆவிக்குரிய வாய்ப்பையும் முதலாவதாக அவர்களுக்கு அளித்திருந்தார். ஒரே வார்த்தையில் கூற வேண்டுமானால் பரத்திற்குரிய வாக்குத்தத்தங்கள் பூமிக்குரியவைகளில் மறைந்திருந்தன. மறைவாயிருந்த தயவை தேவன் அவர்களுக்கு முதலாவது அறிவித்ததை இஸ்ரவேலர்கள் அறியாமையினால் தள்ளி போட்டதினால் வாக்குத்தத்தத்தின் மற்ற பாகங்கள் முறிந்துவிடவோ மதிப்பிழந்துவிடவோ இல்லை என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். யூதர்களிடத்திலிருந்தும் புறஜாதிகளிடத்திலிருந்தும் கிறிஸ்துவின் மனவாட்டி தெரிந்து கொள்ளப்படும் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் தள்ளிவிடப்பட்டிருந்த போதிலும் ஏற்ற வேலை வரும்போது மீட்பராகிய இயேசு தலையும் சரீரமும் சேர்ந்து முழுமையடைந்தவுடன் மாம்சீக இஸ்ரவேலருக்கு தெய்வீக கிருபை மீண்டும் திரும்ப அளிக்கப்படும். யாக்கோபின் அவபக்தியை மகிமை நிறைந்த மீட்பர் நீக்கிவிடுவார். ஆகவே இவ்விதமாக இஸ்ரவேலர் அனைவரும் தேவ தயவை பெற்று இரட்சிக்கப்படுவார்கள் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பெற்றிருக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலனின் வார்த்தைகளாவன: சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் புறஜாதிகளிலிருந்து தெரிந்து கொள்ளப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை நிறைவடையும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் தலையும் சரீரமுமாகிய கிறிஸ்து,
சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அதலால் நீங்கள் முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களது கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல, அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமலிருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த மகிமையடைந்த திருச்சபையாரின் கரங்களால் இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லோர் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். ரோமர் 5:17-19 வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கவும். ஆ, தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! ரோமர் 11:25-33 வசனங்கள். குறிப்பு: ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஒருபோதும் யாக்கோபு என அழைக்கப்படுவதில்லை. ராஜ்யத்தின் சுதந்திரர் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? பர்வதம் என்பது ராஜ்யத்திற்கு அடையாளமாக உள்ளது. யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? ஆலயத்தில். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்கிறவனுமே. 24:3-4 வசனங்கள். எருசலேம் நகரமானது தைரோபோயின் என்ற பள்ளத்தாக்கினால் இரண்டாக பிரிக்கப்பட்ட ஒரு மலையின் இரு உச்சிகளின் மேல் கட்டப்பட்டிருந்தது. ஆனாலும் இது ஒரே நகரமாக ஒரே சுவரால் சுற்றிலும் கட்டப்பட்டு இரு பாகங்களையும் பாலங்களை கட்டி இணைத்திருந்தார்கள். இந்த மலையின் ஓர் உச்சியில் ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. ராஜா மற்றும் ஆசாரியரின் குணநலன்களை கொண்ட மகிமையடைந்த திருச்சபைக்கு அடையாளமாக இந்த ஒன்றிணைப்பு இருந்ததை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லது தேவனின் ஒரே ராஜ்யம் அதன் இரண்டு பாகங்களாக ஆவிக்குரிய ஆலயத்தையும் பூமியிலிருந்து உண்டானதை அல்ல, மாறாக புதிய பரத்திற்குரிய அல்லது ஆவிக்குரிய சுபாவத்தை அடையாளப்படுத்துகின்றது. எபிரேயர் 9:11 வசனம். இது பூமிக்குரிய பாகத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவை இரண்டும் ஒன்றாக இணைந்தே தோற்றமளிக்கின்றது. மேற்கண்ட வசனத்தில் 24:3-4 வசனத்தில் தாவீது இரண்டு இடங்களையும், கர்த்தருடைய பர்வதம், கர்த்தருடைய ஆலயம், இரண்டு இடங்களையும் குறிப்பிடுவதாக தோன்றுகிறது. அந்த நகரத்தில் இருப்பதே பெரும் கனமுள்ளதாக இருக்கும். இன்னும் ஆசாரியர்கள் மட்டுமே பிரவேசிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த எல்லைக்குள் பிரவேசித்து பரிசுத்த ஆலயத்தை அடைவது அதைவிட மாபெரும் கனமுள்ளதாயிருக்கும். இந்த இரு மேன்மைகளையும் அடைபவர்களுக்கு பரிசுத்த ஜீவியமும் இருதயத்தில் நேர்மையும் உண்மையும் அவசியமானது என்று தாவீது எடுத்துரைக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாராக ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் நமது பிரதான ஆசாரியரோடே உடன் சுதந்திரராக தகுதி பெறுவதற்கு அவர் பரிசுத்தராயிருப்பது போல நாமும் பரிசுத்தர்களாக வேண்டும் என்று புத்திமதி கூறப்படுகிறது. இந்த நம்பிக்கையை உடைய எவனும் அவர் பரிசுத்தராயிருப்பது போல தன்னையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறான். இது பரிசுத்தமான நோக்கம் என்றும் நிஜமான முழுமையான பரிசுத்தம் என்றும் எண்ணப்படுகிறது என்பதை நாம் ஏற்கனவே காண்பித்திருக்கிறோம். நம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுது கிறிஸ்துவினால் சாட்டப்பட்ட இந்த பரிசுத்தமானது நமது குறைகளையும் தவிர்க்க முடியாத பலவீனங்களையும் ஈடுகட்டுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் இரண்டு பாகங்களில் எதில் பிரவேசித்தாலும் பரிசுத்தம், உண்மை, தேவனுக்கென்று முழுமையாக ஒப்பு கொடுத்தல் ஆகியவற்றை கடைபிடித்தல் அவசியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவின் கீழ் பூமிக்குரிய ராஜ்யத்தை சுதந்திரிக்கப் போகிற முற்பிதாக்களும் அப்படியே இருந்து அவர்கள் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார்கள். பலவீனத்தால் தவறு செய்யும் போது, குற்றம் செய்த போதும் மனம் வருந்தி துக்கமடைந்தார்கள். சுவிசேஷ யுகத்திலுள்ள விசுவாசிகளும் அவ்வாறே மனம் வருந்தி துயரப்பட்டார்கள்.
ஆயிர வருட அரசாட்சியிலும் தேவாவியாகிய சத்திய ஆவி மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படும் போதும் அப்படியே எல்லோரிடத்திலும் நடக்கும். அந்த யுகத்தில் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தேவ ஏற்பாட்டின்படி உலக தோற்றத்திற்கு முன்பே அவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிற ராஜ்யமாகிய நகருக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் ஜீவியத்திலும் இருதயத்திலும் பரிசுத்தமுள்ளவர்களாக மாறுவதற்கு உண்மையாக உழைப்பது அவசியமாகிறது. இழந்து போன ஆளுகையை திரும்ப கொடுத்தல் இவ்வாறே நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து இருப்புக்கோள் ஆட்சி எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 383 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.